இதற்கு மாறாக இந்த காற்று என்ன செய், அதுவும் சாப்பாடு தானே, காற்று என்ன செய்கிறது என்றால் அதே குண்டலினி சக்தி, அந்த ட்ரெயின், சரி இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ஏழும் ரயில்வே ஸ்டேஷன், ஏழும் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு சகசிராரம் வரைக்கும் இந்த காற்று என்ன செய்கிறது என்றால் மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த ட்ரெயின், அந்த ஜங்ஷன், அந்த அந்த சக்தியை அப்படி பிடிச்சு இழுத்துட்டு வந்து குறைந்தபட்சம் அனாகதத்திலேயாவது விட்டுறது, இங்கேயாவது இங்கேயாவது வந்துட்டு விட்டுறது குறைந்தபட்சம். ஏன்னா காத்து அது மேல தான் இருக்கும், சரியா? காற்றும் உணவு சோறும் உணவு. எந்த உணவு காமத்தை தூண்டுகிறது என்றால் சோறுதான். இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் துறவியானதான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் காட்டிற்கு செல்லும் போது அங்கே ஒரு துறவியை நான் சந்தித்தேன். அந்த துறவியிடம் ஒரு வார்த்தையை நான் கேட்டேன், ஐயா நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு இருக்கேன், பக்கத்தில் அன்னதானம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் என்கிட்ட பேசலை, அப்படியே அவர் அப்படி உம்முன் இருந்துட்டார். அவரை கடந்து தான் நான் உள்ளே போகணும் காட்டுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டேன். அவர் இந்த இடத்துல உட்காந்துருந்தார். எனவே நான் உள்ளே போகிறதுனால திரும்பி வந்து எங்கேயாவது அன்னதானம் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உணவு உண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கேட்டப்போ அவர் என்னை திட்டலை, கிண்டல் பண்ணலை, சிரிக்கலை. ஆனால் ஒரு யோசனையிலேயே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இந்த சாப்பாடு இருக்கேப்பா அது ஒரு பெரிய கண்டம்ப்பா, அது ஒரு பெரிய, இப்படியே தான் சொன்னார், இந்த சாப்பாடு வந்துட்டு ஒரு பெரிய தலைவலிப்பா, பசிக்குது தான், அது வந்துட்டு நம்ம பசியையும் இது பண்ணாமல் இருக்க முடியல. பிராணாயாமத்தை பற்றியும் அவர் சொன்னார், நீங்கள் பிராணாயாமமும் செய்யுங்க, ஆனாலும் இந்த சோறு சாப்பிடாமலும் இருக்க முடியல, ஆனாலும் சோறை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இந்த சோறு ஒரு பெரிய தலைவலி, இந்த மாதிரி அவர் சொன்னார். இதை அப்ப நான் புரிஞ்சுக்க முடியல, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ என்னுடைய உடல் ரீதியான இந்த அனுபவங்களை வைத்து 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 பார்க்கும் பொழுது நல்ல தெளிவாக தெரிகிறது, சோறு என்பது, அதாவது ஸ்தூல வடிவத்தில் இருக்கும் உணவு என்பது உங்களுடைய குண்டலினி சக்தியை எப்படி சேர்த்து இழுத்து கொண்டுட்டு போய் மூலாதாரத்துல போட்டுருது, காற்று என்கிற உணவு என்பது அந்த குண்டலினி சக்தியை அப்படி இழுத்து கொண்டு வந்தது, கொண்டு வந்து குறைந்தபட்சம் அனாகதத்திலேயாவது விடுகிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட விஞ்ஞான அலசல். இதோ சமர்ப்பிக்கிறேன். நான்காவது விஷயம் நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், பெருமக்களை நீங்கள் யோகியாகி விட்டீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்ல போறது மறுபடியும், இப்போ அந்த அடுத்து இப்போ அந்த மூணாவது பாயிண்ட்ல இருந்து நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நீங்கள் வந்துட்டு ஒரு மேல் ஸ்தலத்தில் இருந்தால் தான் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லை என்றால் நான் சொல்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் ஐயோ என்னடா இவன் போலிச்சாமியார் மாதிரி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தோணும். இருந்தாலும் நான் உங்களுடைய நன்மையை கருதி மட்டும் இதை சொல்கிறேனே தவிர வேற எந்த நோக்கமும் அல்ல. சரி, நீங்கள் யோகியாகி விட்டீர்கள் என்றால் நான் சொல்வதை உங்களால் ஓரளவு உணர்ந்து கொள்ள முடியும். சரி, நீங்கள் பிராணாயாமம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே பாருங்க, நான் இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே மனிதன் இந்த பஞ்சபூதங்களின் ஆட்சிக்கு கீழ் தான் இருக்கிறான். பஞ்சபூதம் போக கோள்களின் ஆட்சிக்கு கீழ் தான் மனிதன் இருக்கிறான். சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், அதனால தான் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கட்டமே இருக்குது. அதனால தான் வந்துட்டு ஜோசியக்காரங்களாம் சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா உனக்கு வந்துட்டு ஒரு 3 வருஷம் கண்டம், அந்த 3 வருஷம் நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக நீ இருந்தேன்னா இப்படி இருக்கும், இல்லைன்னா உனக்கு வந்துட்டு அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு ஜோசியக்காரங்க சொல்லுவாங்கல்ல. உடனே அவன் 3 வருஷம் வந்துட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பான், சரியா? இது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோள்கள் உனக்கு மேலே இருக்குது, நீ அதுக்கு அடங்கி இருக்கிற, 3 வருஷம் வந்துட்டு டேய் சொல்படி கேளு அப்படின்னு அந்த கோள்கள் சொல்ற மாதிரி நீ 3 வருஷம் அடங்கி இருக்கிற, இல்லட்டுனா ஒரு தட்டு தட்டுது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த பொசிஷன் மட்டும் நான் சொல்றேன், இந்த கோள்கள் இங்க இருக்குது, நீங்க இங்க இருக்கீங்க, சரியா? நான் சொல்றேன், நீங்க இங்க போயிட்டு இந்த கோள்கள் இங்க வர முடியுமா அப்படிங்கிறத நான் ஒரு பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா அப்ப நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான தவம் செய்ய வேண்டும்? கோள் உண்மை சொல்லட்டுமா, இந்த கோள்கள், இந்த பஞ்சபூதங்கள், இதை அனைத்தையும் படைத்தது நாம் தான், நீங்களும் நானும் தான் படைத்திருக்கிறோம், படைத்து இங்கே வந்திருக்கிறோம். சரி, இந்த வரியை நான் பின்னாடி பார்த்து கொள்ளலாம், உங்களுக்கு புரிவதற்காக இந்த ஒற்றை வரியை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். எனவே படைத்து விட்டு நாம் கண்ணை கட்டி விட்டு இந்த விளையாட்டுக்குள் இறங்கி இருக்கிறோம், இறங்கினவுடன் நம்ம கீழே போயிட்டோம், அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் அவை அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நமக்கு ஞானம் கிடைத்தவுடன்
அப்படியே நம்ம மேல வந்துட்டோம்னா பஞ்சபூதங்களை கீழே வைத்து கொண்டு நாம் மேலே வர முடியும். அவை நாம் படைத்தவை, நீங்களும் நானும் படைத்துதான் இப்பொழுது கண்ணை கட்டி கொண்டு இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறோம். அப்படி மேல வந்துட்டோம்னா சரி, இந்த இடத்த விட்டுட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நாலாவது பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிராணாயமம் பண்ணும்போது சரியா மூச்சை நீங்க பாருங்க, நீங்க நான் இதை சொல்றத நீங்க கேட்டீங்கன்னு கேட்டு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க ஒரு ஸ்தலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்துட்டு உங்களால நான் சொல்றத ஏத்துக்கவே முடியாது, லூசு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சு பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நீங்க பிராணாயமம் பண்ணும்பொழுது மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது, நீங்கள் ஒரு பால்கனி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டா ஒரு நல்ல ஜன்னல் நல்லா திறந்து விட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது உங்களை நோக்கி காற்று அடிப்பது போலவும், மூச்சை நீங்கள் மெதுவாக வெளிவிடும் பொழுது காற்று உங்களிலிருந்து அப்படியே செல்வது போலும் நீங்கள் உணரத் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் யோகியாகிவிட்டீர்கள் என்ற பொருள். சரியா, இது ஒரு தடவை நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு சும்மா அது வந்துட்டு கோயின்சிடென்ஸ், தற்செயலாக நடந்தது என்று நடக்கும். நீங்கள் இன்னும் அந்த யோகி நிலைக்கெல்லாம் வரவில்லை, இது சும்மா ஏதோ யதார்த்தமாக காத்தடிச்சிருக்குது என்று பொருள். ஒரு தடவை, ரெண்டு தடவை, பத்து தடவை, நூறு தடவை, ஆயிரம் தடவை நீங்கள் செய்யும் போதெல்லாம் அது நடக்குது. நீங்கள் செய்யும் இல்லை, இன்னைக்கு காற்று அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் அசையவே இல்லையே, ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருக்கீங்க, என்னடா காத்தே எடுக்கல அப்படின்னு நீங்கள் அமர்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் பிராணாயாமத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது காற்று மென்மையாக உங்களை நோக்கி வருகிறது, நீங்கள் மூச்சை மெதுவாக வெளிவிடுகிறீர்கள், காற்று உங்களை விட்டு அகன்று செல்கிறது என்றால் யோகியாகி விட்டீர்கள் என்று பொருள். சரியா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியவில்லையா என்பது நீங்கள் இருக்கும் ஸ்தலத்தை பொறுத்தது என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் ஜம்ப் பண்ணிடுறேன். இதை நான் நீட்டி முழங்க விரும்பவில்லை. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பிராணாயாமத்தை பற்றி. பிராணாயாமத்தில் நீங்கள் மூச்சை தம் கட்டும் போது பூரகம், கும்பகம், ரேஷகம் இதை மூன்றும் செய்யும் பொழுது ஒரு அளவீடு எப்பொழுதுமே இருக்கும். சின்ன அளவீடிலிருந்து தான் ஆரம்பிப்பீர்கள். ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது பரிச்சயமான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு கூட்டிக் கொள்வீர்கள். சரியா, ஒரு கட்டத்தில் கும்பகம் செய்து நீங்கள் தம் கட்டி எப்படி வச்சுருக்கீங்க, அப்படி வச்சுருக்கும் பொழுது 10 நொடி, 30 நொடி, 60 நொடி, 1 நிமிஷம் உங்களால் தம் கட்ட முடியுது. 1 நிமிஷம், 60 நொடி, அதையும் கடந்து 2 நிமிஷம் தம் கட்ட முடியுது. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா உங்களால் 2 நிமிஷத்துக்கு மேலேயே தம் கட்ட முடியுது. அப்புறம் நீங்கள் பிராணாயாமம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வருஷங்கள் ஆகின்றன, உங்களால் அப்படியே எத்தனையோ நிமிடங்கள் வரைக்கும் உங்களால் தம் கட்ட முடிகிறது. 5 நிமிஷத்துக்கும் மேல, அல்லது 5 நிமிஷத்துக்கும் மேல நீங்க தம் கட்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறது இன்னும் கூட என்னால பிடிக்கணும்னா பிடிக்க முடியும் போல் இருக்கே, ஆனா உங்களுக்கு பயமா இருக்கு, ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டோம்னு போச்சே, விட்டுறலாம் விட்டுறலாம் விட்டுறலாம், மெதுவா விடலாம், 5 நிமிஷம் தம் கட்டினேனா, அதுக்கும் மேல கூட என்னால தம் கட்ட முடியுமா? சரியா, இந்த நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் மூச்சை நிறுத்துபவன் பெரிய ஆன்மா என்று நீங்கள் எல்லாம் படுத்திருப்பீர்கள். அதுக்கெல்லாம் அர்த்தம் கூட என்னானே புரியாது. திருமூலர் சொல்லியிருக்கிறார், மகாபத்தர் பாபாஜி சொல்லியிருக்கிறார், கிரியா யோகத்தில் மூச்சை எவன் நிறுத்துகிறானோ. அப்பெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை, மூச்சை நிறுத்தணும்னா செத்து போனதான மூச்சை நிறுத்த முடியும், அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டு தானே இருப்போம், தம் லைட்டாக கட்டுவோம், ஓகே அதெல்லாம் ஈஸி தானே, யாருனாலும் இப்போ புகை ஜாஸ்தியாக புகை வந்துச்சுன்னா தம் கட்டிக்கிறது ஈஸி தானே, ஸ்விம்மிங் பண்ணும்போது தம் கட்டிட்டு தானே இருக்கான். அப்போது மூச்சை நிறுத்துவது என்றால் என்ன? இப்போ பிராணாயாமம் பண்ணும்போது இந்த நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் அவனுக்கு பெயர் மூச்சை நிறுத்திக் கொள்பவன் என்று பொருள். இந்த நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் உயர்ந்த நிலைக்கு வருகிறீர்கள் என்று பொருள்.